பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் மகிழ்ந்து கலிகுற கடவோம். இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களோடு விட ஆண்டவர் பேசி உங்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. இந்த நாள் தியானத்திற்காக கர்த்தருடைய சமத்தில் 1 ராஜாக்களின் புத்தகம் 11:6 நான் வாசிக்கிறேன். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாக பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பிரியமானவர்களே, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவரை பூரணமாய் பின்பற்றுகிறீர்களா? உண்மையா ஆண்டவரை நம்பி பூரணமா அவர் பக்கமா போறீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, பூரணமாய் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அறகுறையா இல்லை. ஆத்துல ஒரு காலை சேத்துல ஒரு காலெல்லாம் வைக்க கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சைட் டிஷ் மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சுக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் முதல் ஆகாரம். மற்றதெல்லாம் சைட் டிஷ் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. சைட் டிஷ்ஷும் அவர் தான், முதல் ஆகாரமும் அவர் தான், எல்லாமுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர் அவர் தான். அவர் தாங்க எல்லாமே. அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவர். ஆகினால கர்த்தரை நாம் பின்பற்றி அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை பூரணமாய் நம்பி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, அவரை பூரணமாய் நம்பினாதானாங்க நமக்கு சம்பூரணமான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாரு. அவரை பூரணமா பின்பற்றுங்க. தாவீது கர்த்தரை பூரணமாய் பின்பற்றினாரா? சாலமோன் அறகுறையாய் கர்த்தரை பின்பற்றினார் என்று கர்த்தருடைய வசனத்தில் நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா? ஆண்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பு வரத்தக்கதான காரியத்தை நாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யணும். ஃபாதர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. அவர் பாடுறார் பாருங்க, அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணுமா? கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றி கொள்ள வேண்டும். இங்க அதான் சொல்றார், ஆண்டவர் வந்துட்டு பூரணமாய் பின்பற்றணும், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. அதனால கர்த்தருக்கு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாமல் அவருக்கு பிரியமானதை செய்ய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி ஆண்டவர் நம்மை நடத்துவார். சாலமோனை போல நாம் வாழக்கூடாது, தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றி வாழ்வோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமா இருங்க. நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவர் பின்பற்றி கொள்ளுங்க, ஆண்டவர் பிடிச்சிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபமல்லமா, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் அரைகுறையான விசுவாசம், அரைகுறையான ஜெபம், அரைகுறையான ஆண்டவரை தேடுகிற காரியம், இன்றைக்கு கர்த்தர் இதை மாற்றி உம்மை பூரணமாய் பின்பற்றத்தக்கதான ஒரு கிருபைகளையும் சாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை நாங்கள் செய்யாதபடி, உம்முடைய பார்வைக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிறபடி பிள்ளைகள் உமக்கு பிரியமானவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் சகாயம் பண்ணுங்க, அனுக்கிரகம் செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி பலப்படுத்தவாய் நடத்தும். தேவ கரம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.